வணக்கம். இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி பக்கம் மல்லாபுரம்ன்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம். 3000 வாட் பிஎல்டிசி மோட்டார், போர் ஆளும் 700 அடி, 400 அடியில் மோட்டார் நிப்பாட்டியிருக்கோம். 1.5 டெலிவரியே போதும்னு சொல்லிட்டாங்க. தண்ணி நல்லா அருமையான ப்ரெஷர், 170 அடியில் தண்ணி இருக்குது. தண்ணி வந்தது ஒரே ஒரு பாயிண்ட், 170 அடி மட்டும் நல்லா, அந்த 170 அடி மட்டும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இங்கேருந்து பேனல் ஒரு 200 அடி டிஸ்டன்ஸில் ஃபிட் பண்ண போகிறோம். லாங்கில் இங்கே ஓரமாக இருக்கிட்ட ஒரு குட்ட மாதிரி இருக்குது. இங்கேயும் பாறை தான், ஃபுல்லாகவே பாறையாகவே இருக்குது. எல்லாம் உடச்சி எடுத்துட்டு தான் காலையிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போது 11 மணி டைமு. தண்ணி நல்லா அருமையான ப்ரெஷரில் ஒரு 4 அடி தூரத்தில் விழுந்துக்கிட்டு இருக்குது போர்வெல்லிருந்து. ஆறே பெனல் தான் வச்சுருக்கோம் டெஸ்டிங்காக. 8 வைக்க வேண்டியது, 6 போதும் அப்படின்னு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 6 இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. 1.5 போட்டாங்கன்னா ஒரு 3 அடி தூரம், 2 போட்டாங்கன்னா ஒரு 1 அடி தூரம், 3 அடி தூரம் தான் வேணும். 1.5 போடும்போது 4 அடி தூரத்துக்கு குறையாமல் போய் தண்ணி விழுந்துட்டுருக்கு. ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படி வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ட்ரெயின் ரயில்வே ரோடு பக்கமே ட்ரெயின் வந்து 1/2 கொண்டு போய்கிட்டே இருக்குது. பெங்களூர் டு சேலம் பேசஞ்சர் ட்ரெயின் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ரயில் ரோட்டு ஓரமே தான் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரக்சர் ஒரு போய்கிட்டு இருக்கு. இன்றைக்குமே ஃபுல்லாக பாறை தான். பாறையை தோண்டி எடுத்து ஒரு 2 அடி ஆழத்தில் குழி தோண்டியிருக்கோம். பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம். பேனசோனிக் ஆங்கர் 550 வாட்டில் 6 பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம். பேனசோனிக் வந்த லோடு இன்னையோட காலியாக போகுது. திங்கட்கிழமை நமக்கு திரும்பவும் லோடு வருது. நாளைக்கு தான் 200 அடி தள்ளி வைக்கிறோம். இங்கே ஃபுல்லாகவே விவசாய பூமி தான். ரயில் ரோடு பக்கமே இருக்குது. அங்கேயே இது பண்ணியிருக்காங்க. மேலே மேட்டில் பாறையெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஈவினிங் 3 மணி, மலை தூரல் ஆரம்பிச்சிருச்சு. பேனல் மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே தூரல். பாறைக்கிடையில் ஒரு 2 சில கால் 2.5 அடி இந்த குழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டையாவே வந்து 2 அடிக்கு மேலே இருக்கும். இவ்வளோ பெரிய பாறை உள்ளாக இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு தான் குழி தோண்டணும். மிஷின் போட்டும் தோண்ட முடியல. அம்மர் மிஷின் வச்சு ஃபுல்லாக உடச்சி எடுத்துகிட்டு தான் ஃபுல்லாகவே குழி தோண்டணும். பேனசோனிக் ஆங்கர் லோடு ஃபுல்லாகவே வாரி பேனசோனிக் எல்லாம் காலி ஆகிடுச்சு. நாளைக்கு நமக்கு லோடு வருது. ஃபுல்லாக ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டு டேக் அடித்து வச்சு வயர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த வயர்லாம் தொங்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். 8 அடி 8 போட்டிருக்கு. மோட்டார் 3000 வாட் பிஎல்டிசி ஹைப்ரிட்டு, 850 மீட்டர், வாட்டர் 15 லிட்டர் பர் ஹவர். இங்கேருந்து கரெக்டாக 200 அடி டிஸ்டன்ஸில் இருக்குது போர்வெல். அங்கேருந்து ஒரு 700 அடிக்கு மேலே சர்ஃபேஸில் போகணும். தண்ணி மேலே அங்கே தெரியல வீட்டான போகணும். அங்கே போய்ட்டு குட்டை போட்டு அங்கேருந்து பாச போகிறாங்க. 4 ஏக்கருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. தண்ணி நல்லாயிருக்கு. ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் பஞ்சாலும் 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் பஞ்சாலும் அவங்களுக்கு போதுமாக தான் இருக்கும். கஸ்டமர் கூட்டு நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம். அல்பா பிராண்டு மோட்டார் ஆஃபில் இருக்குது. மழை தூரிக்கிட்டு இருக்கு. எம்சிபி 16 ஆம்ஸ் எம்சிபி வச்சுருக்கோம். பிரேக்கரு ஹைப்ரிட் மோட்டார் ப்ளஸ் கரண்ட் இங்கே இல்லை அப்படின்றதுனால வேண்டாம் அப்படின்ட்டாங்க சேஞ்ச் அவுட் பண்ணி கொடுக்குறதுக்கு. சிங்கிள் பேஸ் 3 பேஸ் ரெண்டுத்துலேயுமே இந்த மோட்டாரை நம்ம ரன் பண்ணலாம். ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். சுற்றி மலைக்காடு, ரயில் ரோடு குட்டையாக தான் இருந்துகிட்ருக்கு. இந்த பெரிய பெரிய பாறைலாம் இந்த இடத்துல இருந்து ஜேசிபி விட்டு தள்ளி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணோம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ரேட் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோவிலையுமே கொடுத்துருப்போம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னாவே ரேட் என்னன்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, பாய்.